அருண் விஜய் நடிப்பில் ஜி.என்.ஆர். குமரவேலன் இயக்கத்தில் சினம் ரசிகர்கள் கொண்டாடும் அமோக வெற்றி. தடுப்பூசியினுடைய மூலம் எடுத்துக்கிட்டா கூட அதுலயும் தமிழ் இருக்கு. சித்த மருத்துவத்தை விட இது பெஸ்ட். ஆமா, நிச்சயமா ஏற்றுக்கொள்ளணும். உண்மையிலே நமக்கு கொரோனா கொஞ்சம் லீவ் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது முழுவாட்டு லீவா, அரையாட்டு லீவா, ஒரு 30 லீவான்னு. சித்த மருத்துவத்தை பத்தியும் நலத்தை பத்தியும் மருத்துவத்திற்கான சவால்களை பற்றியும் புரியாத ஒரு கூட்டம் உருவாகிட்டே இருக்கீங்க. இந்த நுண்ணுயிரிகளை வைத்து ஒரு பயோ வார உருவாக்கணும், ஒரு நாடை கட்டுப்படுத்தணும், இல்லை என்றால் ஒரு இயக்கத்தை, வேறு ஏதாவது ஒரு இயக்கத்தை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்கான ஆய்வில் இது வெளியே பிசைய வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஒரு கேம் ஆடுறது மூலமாக பக்கவாதத்தை சரியாக முடியும்னா நம்புவீங்களா? இதை நவீன அறிவியல் பார்வையில் பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதுக்கு பேர் வந்து சித்த மருத்துவத்தை அழிக்கிறது கிடையாது. எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கக்கூடிய நவீன மருத்துவங்கிறதே ஒரு ஐரானிக்கல் வேர்டு கிடையாது. எந்த மருத்துவ முறையும் முழுமையானதில்ல. 4:30 மணிக்கு விபத்து நடந்து 6 மணிக்கு என்னை வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் உட்காந்து கூராஞ்சி உள்ளுக்குள்ளே வந்து ஸ்க்ரூவை வச்சு சரி பண்ணாங்க இல்லையா, அதை நான் மதிக்கிறேன். எவ்வளோ வைரஸ் வரும்னு கேட்டால் 630,000 வைரஸ் இது மாதிரி வரலாம். கபசுர குடிநீர், இந்த கொரோனா போன்ற கொடிய நோய்க்கு சிறப்பான மருந்து அப்படின்னு சொல்லி போராடி அதை கொண்டு வந்த நீங்கள், திடீரென தடுப்பூசியை நீங்கள் ஆதரித்த பொழுது கார்ப்பரேட் கைக்கூலி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வந்து விழுந்தது, அதை எப்படி எதிர்கொண்டீர்கள்? இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல். தான் இதை புரிதல், சித்த மருத்துவத்தை பற்றியும் நலத்தை பற்றியும் மருத்துவத்திற்கான சவால்களை பற்றியும் புரியாத ஒரு கூட்டம் உருவாகிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு இந்த மருத்துவத்தை ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு வர்ற விஷயம் என்னென்னா, இதை நவீன அறிவியல் பார்வையில் பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதுக்கு பேர் வந்து சித்த மருத்துவத்தை அழிக்கிறது கிடையாது. சித்த மருத்துவத்தினுடைய நுட்பங்கள், நுவான்சஸ் சிதைந்து விடாமல், அதனுடைய தத்துவார்த்த சிந்தனைகளில் எந்த குறைவும் வராமல் நவீன அறிவியலில் பார்த்து அதை வந்து தரத்தை நிர்ணயப்படுத்தினா மட்டும்தான் உலகம் முழுக்க, தமிழகம் முழுக்க, உலகம் முழுக்க அதை எடுத்து சொல்ல முடியும். அப்படி இருக்கிற சூழலில் கோவிட் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இடர்பாடை உலகமே எதிர்கொண்டுட்ருக்கு. கபசுர குடிநீரை நாம் வந்து முழுமையாக அதை வந்து எப்படியாவது கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்த முடியுமான்னு முயற்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த தடுப்பூசியை பற்றின உலகம் முழுக்க தேடுறாங்க, ஏதாவது ஒரு வச்சு கட்டுப்படுத்த முடியுமா. திரும்ப திரும்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திரள் நோய் காப்புங்கிற ஹேர்ட் இம்யூனிட்டி மட்டும்தான் இந்த நோயிலேருந்து வெளியே வர முடியும். அந்த திரள் நோய் காப்பை எப்படி பெறுவது? எல்லாரும் தொற்று பெற்று குணமடைஞ்சவெல்லாம் தப்பிச்சிருக்கலாம், மீதியெல்லாம் போனால் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ திரள் நோய் காப்பை இல்லை இல்லை, தடுப்பூசியெல்லாம் போட்டு அதை திரள் நோய் காப்பை கொண்டு வர வேண்டாம், அதெல்லாம் அதுவாக வந்து அடங்கிரும் அப்படின்னு ஒரு குரூப் முழுமையாக இப்போ கூட நம்பிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் அதை நம்புகிறாங்க. அப்போ அந்த சூழலில் இல்லை, இது மற்ற வைரஸ் மாதிரி இல்லை, இது எப்படி ஆட்டம் போடுகிறது என்பதை நுட்பமாக அறிந்த ஆய்வாளர்கள் வந்து நாம் எப்படியாவது அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கொண்டு வராங்க தடுப்பூசியை. இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்கிறேன், தடுப்பூசி ஒன்றும் டக்குன்னு எட்வர்ட் ஜென்னர்லேருந்து துவங்கினதுன்னு நம்ம தட்டையாக நினச்சிடக்கூடாது. தடுப்பூசியை வந்து ரொம்ப 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 அதை கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகள் மறந்து போச்சு. தடுப்பூசியினுடைய மூலம்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் தமிழ் இருக்குது. அந்த காலத்தில் அம்மை பால் எடுத்து இன்னொருத்தங்களுக்கு, உங்களுக்கு அம்மை போட்டிருக்கு, ஒரு பிள்ளைக்கு அம்மை போட்டிருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு அம்மை வரக்கூடாதுன்னா அந்த அம்மை பால் வாங்க, நெல் மணி இருக்கு இல்லையா, அதை வச்சு அம்மையோட பொக்களத்தை குத்தி அந்த பால் எடுத்து அம்மை வராத இன்னொரு பிள்ளைக்கு குத்திய வரலாறு நம்மக்கிட்ட பதிவாக இருக்குது. அதை தான் இம்யூனாலஜியோட இன்றைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் வேக்சின் ஃபிலடெல்ஃபியா யூனிவர்சிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா அம்மைப்பால் குத்தலை வந்து படத்தோடு போட்டிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தொற்று பெற்ற ஒருத்தரனுடைய உடலிலிருந்து அந்த ஆன்டிபாடியை அன்னைக்கு அந்த ஆன்டிபாடி வைரஸ்ங்கிற புரிதல் இல்லாமலேயே இதை மாற்றி கொடுக்க வேண்டிய அனுபவ வழக்கு நம்ம ஊரில் தான் எடுத்திருக்காங்க. இங்கே இருந்திருக்கு, செனகல்ல இருந்திருக்கு, ஆப்பிரிக்க நாடுகளில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய இன்னொரு மீட்சியாகத்தான் இதை வந்து பார்க்குறோம், இந்த மாதிரியான தடுப்பூசிகள் பற்றின விஷயம். ஸோ நவீன அறிவியலை தட்டையாக எதிர்ப்பது போல ஒரு மடமைத்தனம் உலகத்திலே இது வரக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு மருத்துவ முறைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ஒரு எல்கை இருக்கிறது. அந்த எல்கையை இருந்துட்டு ஒன்றோட ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறது தான் உலகத்தினுடைய மிக மிக அவசிய தேவை. இப்போது அவசரம் அவசியம் அப்படிங்கிற வர்ற இடத்துல உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு சிக்கலுக்குள்ளே போகும்போது நவீன அறிவியலுடைய பல விஷயங்கள் உதவியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக 2002 நான் வந்து
கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், நேரடியாக ஒரு வாகனத்தில் மோதி அப்படியே காலையில் 4:30 மோதி உடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 11-12 ஃப்ராக்சர்ஸ், இடுப்பு உடஞ்சிருக்கு, 14 ஸ்க்ரூ இன்றைக்கும் இருக்குது, இந்த பக்கம் ஒரு உடஞ்சிருக்கு, இந்த கை உடஞ்சாச்சு, இதுக்குள்ளேயும் நெயில் இருக்குது, இதுக்குள்ளேயும் நெயில் இருக்குது, பெரிய பெரிய ஒரு ராடு போட்டு தான் இருக்குது. 19 ஆயிடுச்சு. நான் இன்றைக்கும் சைக்கிள் ஓட்டுறேன், இன்றைக்கும் நடக்கிறேன், சம்பளம் கூட்டி உட்காடுறேன், யோகா பண்ணுறேன், எல்லா விஷயமும் தான் செய்கிறேன். அந்த ஒரு நிலையை எனக்கு அன்னைக்கு 4:30 விபத்து நடந்து 6 என்னை வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் உட்காந்து கூறாஞ்சி உள்ளுக்குள்ளே வந்து ஸ்க்ரூவை வச்சு சரி பண்ணாங்க இல்லையா, அதை நான் மதிக்கிறேன். அது வந்து நீங்கள் அந்த மொமெண்ட்டில் நான் வந்து ஒரு மாவு கட்டு போட்டு எல்லாம் சரியாக்கினா ஒருவேளை எலும்புகள் கூடியிருக்கும் நிச்சயமாக. ஆனால் இப்படி ஒரு குட்டையினட்டை இல்லாமல் எல்லா பணிகளும் செய்யக்கூடிய அளவில் நிச்சயமாக ஒரு அசிட்டாபுலம் ஃப்ராக்சரில் வர முடியாது. ஒரு கை உடஞ்சா வந்துடலாம், ஒரு முளகை உடஞ்சா உடஞ்சிடலாம். இந்த விஷயத்தில் சித்த மருத்துவத்தை விட இது பெஸ்ட். ஆமாம், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளணும். அதாவது ஒரு ஃப்ராக்சரில் சில எலும்புகளை கூட்டுவதில் சித்த மருத்துவம் போதும். அப்போ சித்த மருத்துவம் எதில் பெஸ்ட்? நிறைய விஷயங்களில் சொல்லலாம். எந்த ஒரு நாள்பட்ட நோய்கள் இருக்குன்னு வைங்க, ஒரு சக்கரை வியாதி இருக்குது, அந்த சக்கரை வியாதியை மேலாண்மை செய்வதில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சக்கரை வியாதி இருக்காங்க, அது பெரிய லெவலில் இன்சுலின் டிபெண்ட்லாம் வரல, நல்ல உணவு பழக்க வழக்கமும் நம்ம மருத்துவம் வச்சு கட்டுப்படுத்தி வச்சுருக்கலாம். ஒரு தோல் நோய் இருக்கிறது, ஒரு கரப்பான் இருக்குது, இல்லைன்னா ஒரு காளாஞ்சகப்படைன்னு சொல்லுவாங்க, ஒரு சொரியாசிஸ் இருக்குது, அந்த மாதிரி நோய் நிலைகளில் நிச்சயமாக சித்த மருத்துவம் மிகச்சிறப்பாக பிற மருத்துவ முறைகளை விட மிகச்சிறப்பாக இருக்கும். தீராத ஒரு குடலில் இருக்கக்கூடிய புண்கள், இறைப்பை புண்கள் இருக்குது, நீர்ப்பிணிசம் சொல்லக்கூடிய மூக்கடைப்பு தும்மல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் சித்த மருத்துவம் மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாத்த விட கருத்தரிப்பு சார்ந்த விஷயத்தில் பெண்களுக்கு வந்து சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குது, கருமுட்டையினுடைய வளர்ச்சி சரியாக இல்லை, ஆண்களுக்கு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அதனுடைய இயக்கம் குறைவாக இருக்கிறது, இதில் நிச்சயமாக சித்த மருத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். எல்லாவற்றுக்கும் மருந்து இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்திற்கு போவாங்களா? ஏதேனும் ஒரு சில குறிப்பிட்ட மருத்துவத்துக்கு மட்டுமே மருந்து வந்து நம்பகத்தன்மையுடன் இருக்கக்கூடிய அந்த கேள்வியே தவிரம்மா, எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கக்கூடிய நவீன மருத்துவங்கிறதே ஒரு ஐரானிக்கல் வேர்டு கிடையாது. எந்த மருத்துவ முறையும் முழுமையானதில்லை. இப்போ நான் சித்த மருத்துவனா, என்கிட்ட எல்லாத்துக்கும் வைத்தியத்துக்கு மருந்து இருக்குன்னு சொன்னால் நான் தான் பொய்யன். சித்த மருத்துவத்திலையும் அப்படி கிடையாது, நவீன மருத்துவத்திலையும் அப்படி கிடையாது, ஆயுர்வேதத்திலையும் அப்படி கிடையாது. ஒரு சக மனிதன் மீது அன்பு கொண்ட ஒரு துறை தான் ஒரு மருத்துவமாக வரும். ஒரு எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் தன் பக்கத்தில் இருக்கவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து சரி பண்ணலாமான்னு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தத்துவங்கள் போய் குடியேறி அதுக்கப்புறம் அது ஒரு முறையான மருத்துவ முறைகளாக தான் எல்லா மருத்துவ முறையாக இருக்குது. ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கிறது, எல்கை இருக்கிறது. அதே தான் நவீன மருத்துவம். நவீன மருத்துவத்தினால் ஒரு உடனடியான பல்வேறு சிக்கல்களை களைவதற்கான ஆயத்தங்கள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாள்பட்டு ஒரு விஷயத்தை முழுமையாக குணப்படுத்த முடியுமான்னு அதுவும் முடியாது. அதே தான் சித்த மருத்துவத்தில். சித்த மருத்துவத்தில் நாள்பட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஒரு பலமாக நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம், சில குட்டி குட்டி நோய்களை எல்லாம் குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய ரத்தப்போக்கு, இந்த இடத்துல ஒரு கை கால் வெட்டி இந்த இடத்துல ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? அந்த ரத்தத்தை நிறுத்த வேண்டும், இல்லை ஒரு நீர் உடலில் இருக்க வெறும் நீர் போகட்டும், ஒரு தீக்காயப்பட்டோம், தீப்பட்டு எரிஞ்சிட்டோம், 30% மேலே உங்கள் தீக்காயம் வந்துச்சுன்னா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி காப்பாற்றுறாங்க, நீங்கள் இப்போ காப்பாற்ற முடியுமா? நம்ம தைலம் போட்டோ இல்லை லை கொடுத்தோ மாற்ற முடியாது. அப்போ அந்த நேரத்தில் உடனடியான ஒரு சிகிச்சைக்கு நவீன மருத்துவம் வேணும். நாங்கள் மறுபடி அரசு கொள்கைகள்லையும் சரி, இன்னைக்கு காலையில் கூட எங்களுடைய திட்டக்குழு கொள்கைகள்லாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னது, நாம் ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாறணும். எல்லாமே சித்த ஒரு இங்கெல்லாம் பிரைமரி ஹெல்த் சென்டரில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் ஒரு சித்தா டாக்டர் இருக்காங்க, ஆனால் ஒரு சேட்டலைட்டாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் ஒருங்கிணைந்து செய்வோம். ஒரு நோயர்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு எதில் குணமான என்ன, நம்ம எல்லோரும் உட்காருவோம், நானும் என்னுடைய பேராசிரியர் தெய்வநாயகம் ஐயாவும் மறக்கவே முடியாது, அவரும் நானும் எதிர்த்த டேபிளில் உட்காந்துருப்போம், அவங்க அந்த டேபிளில் இருப்பாங்க, நான் அந்த டேபிள், அவர் பார்ப்பார் பிபி பார்த்தே 100, 110 இருக்குது, உன் மருந்தில் மூலிகையில் டக்குன்னு குறைச்சிருவியா, இல்லைன்னா அவன் ஸ்ட்ரோக் போயிடுவான்டா, பக்கவாதம் வந்துடும். அப்போ அவர் உடனே அவர் எழுதுவார் ஒரு நிஃபிடிபின், அப்போல்லாம் நிஃபிடிபின் அம்லோடெபின் எழுதுவார், எழுதின உடனே அவர் ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு திரும்ப வருவார், 110, 90 வந்துருச்சுங்க, 120, 80 குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னேன். சிவராமன், வேறு ஏதாவது நம்ம மருந்துகளில் நல்ல கண்ட்ரோலில் இருக்குது, இப்போ நான் வந்து 10 mg கொடுத்தேன், இப்போ 5 ஆக்கிடுறேன், நீ வெண்தாமரை கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்கலாமா? வெண்தாமரை சூரணம், மருதம்பட்டை சூரணம், யோகாவில் ஏதாவது சொல்லி கொடுக்கலாமா? மூச்சு பயிற்சி பண்ண சொல்லலாமா? அந்த மூச்சு பயிற்சி பண்ண சொல்லி உணவில் என்னடா சொல்லுவேன், உங்கள் இதில் என்னெல்லாம் கொடுப்பீங்க? ஐயா வெள்ளைப்பூண்டு எடுங்க, வெந்தயம் எடுங்க, வெங்காயம் எடுங்க, உப்பு குறைச்சிக்கோங்க, இதெல்லாம் நான் சொல்லி ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷனில்
₹40 ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு வாங்கி ரெண்டு மருத்துவரும் அவர் ஒரு எஃப்ஆர்சிபி நானும் ஒரு சித்த மருத்துவர் ரெண்டு பேரும் உட்கார்ந்து எழுதி கொடுத்து போகும்போது கடைசியாக இன்னொரு 4 மாதம் கழிச்சு அவர் வருவார். உனக்கு எந்த மருந்தும் வேண்டாம்ப்பா, அவன் சிவராம் சொல்லலாம், அந்த சாப்பாடை கரெக்டாக பார்த்துட்டு அதே மாதிரி எதாவது கஷாயம் வேணால் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. இதுதான் வந்து ஒரு பெருங்கனவு. இந்த பெருங்கனவை நோக்கி தான் நம்ம நகரணும். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். நீங்கள் அடிக்கடி வந்து மருத்துவ அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்துகிறீங்க. சமீப காலமாக அல்லது ஆரம்பத்திலிருந்தே கொரோனா என்பது ஒரு நோயே கிடையாது, அது வந்து ஒரு கார்ப்பரேட் அதை வந்து பணமாக்குவதற்கான ஒரு அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் தன்னைத்தானே மருந்துகளை வந்து விற்பதற்காக இது வந்து பரப்பப்பட்ட ஒரு பொய் அப்படிங்கிறாங்க. ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ சித்த மருத்துவ டாக்டர், உங்களுடைய கருத்து? முழுமையாக அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, இலுமினாட்டி தியரிகள் என்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இது ஒரு கான்ஸ்பிரசி. இந்த கான்ஸ்பிரசி தியரி காலகாலமாக ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு இருக்கு. பிளேக் நோய் வந்தப்போ அப்படி தான் சொன்னாங்க, பிளேக் நோய் வந்தப்போ இதே சர்ச்சை இருந்திருக்கு. இதே மாதிரி பிளேக் நோய்ங்கிறது திட்டமிட்டு இந்த பூமியில் மக்களை கொல்றதுக்காக ஒரு கருப்பு அரக்கனை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பிளேக்கில் இருந்தது. எப்பெல்லாம் இது மாதிரியான பேரிடர்கள் வருகிறதோ அப்போ வந்து மிகப்பெரிய அளவில் கான்ஸ்பிரசி வரும். ஒரு விஷயத்தை நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். என்ன புரியணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பெருந்தொற்றுக்கள் வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் வணிகம் உள்ள வருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வணிகம், அதாவது எவ்ரி டிசாஸ்டர் தே வில் சி அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி வந்து எத்தனை பிற வணிகங்கள் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. நம்மெல்லாம் எத்தனை பேர் அழுது புலம்பி விளிம்பு மலை மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு ஒரு பக்கம் பார்க்குறோம், இன்னொரு பக்கம் பல மடங்கு வளர்ந்துருக்குது. அது வந்து எப்படின்னா ஒரு டிசாஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து தன்னை பெருக்கிறது. அப்படி மருத்துவ வணிகம் இதில் அந்த டிசாஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதில் வணிகம் செய்கிற துறை, உணவு வணிகம் செய்கிறது நிறைய நடக்குது. ஆனால் இந்த கிருமியே பொய்யே, இது வந்து பொய்யான ஒரு பிம்பத்தை படைத்திருக்காரெல்லாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது. மிக தெளிவான ஆய்வுகள் சான்றுகள், அது எப்படி அது உருவாக்கப்பட்டுச்சா இல்லை அதுவாக உருவாச்சாங்கிறதுல ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இந்த கோவிட்னு இப்படி ஒன்றை உருவாக்கி எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இது உருவாகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நுண்ணுயிரிகளை வைத்து ஒரு பயோவாரை உருவாக்கணும், ஒரு நாடை கட்டுப்படுத்தணும், இல்லை என்றால் ஒரு இயக்கத்தை வேறு ஏதாவது ஒரு இயக்கத்தை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்கான ஆய்வில் இது வெளியே பிசகி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ ஒரு வேக்சினை நான் கண்டுபிடிக்க போகிறேன், அந்த வேக்சினை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், இப்போ ஒரு நோயை உருவாக்கிட்டோன்னா இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் காசு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தட்டையான ஒரு தமிழ் படங்களில் வரக்கூடிய மாதிரி நினைத்து பேசுறது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். கல்வி அளவில் எல்லோருடைய கனவும் வந்து பல நேரங்களில் உங்களுடைய குட்டி சிவராமனுக்கு வந்து எப்படி 10ஆம் வகுப்பில் டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு இருந்ததோ அந்த மாதிரி வந்து கனவு இன்றைக்கும் இருக்குது நிறைய குழந்தைகளுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க கம்மியான மார்க் வாங்கினே அதனால் MBBS கிடைக்கலன்னு. ஆனால் நிறைய மதிப்பெண்கள் வாங்கினாலும் இன்றைக்கு வந்து அந்த குழந்தைகளால் MBBS அப்படிங்கிற பட்டத்திற்கு போக முடியுமா, மருத்துவராக முடியுமான்னு தெரியலை. நீட் தேர்வுக்கு எதிராக குரல் ஒலித்தபடி இருக்கிறது. ஒரு எளிய குடும்பத்திலிருந்து மதிப்பெண்கள் பெற முடியாமல், மருத்துவ படிப்பு படிக்க முடியாமல் சித்த மருத்துவத்திற்கு வந்து படித்து முன்னேறி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சிக்கலுக்கு தருகின்ற பதில் என்ன? ரொம்ப தவறான ஒரு முன்னெடுப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீட் அப்படிங்கிறது ஒரு அரக்கன் தான். நீட்டை வந்து ஒரு நம்ம ஊரில் ஒரு மதிப்பெண் அடிப்படையிலான ஒரு திறமையை மதிப்பிடுதல்ங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பல இடங்களில் இதை பேசியிருக்கோம். ஒரு மருத்துவம் மட்டும் இல்லை, எல்லா துறைகள்லையும் அது ஒரு பெரிய சிக்கல். ஆனால் அதுக்காக இது எல்லாமே வேணாமா, அப்படியே யாரை தெரிஞ்சவனெல்லாம் எடுத்து டாக்டர் ஆக்கிடலாமான்னு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக அவனுக்கு அடிப்படையான ஒரு படிப்பு இருக்கணும், படிக்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கணும், அப்புறம் அந்த படிப்பு மேலேயும் அறிந்து கொள்வதற்கான ஒரு இன்குசிட்டிவ் நாலேஜ் விஷயம் இருக்கிற குழந்தை தான் படித்தால் அது சரியான விஷயத்தை தெரிந்து மக்களுக்கு பயனளிக்குங்கிறதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்படி ஒரு நீ +2 வரைக்கும் என்ன வேணாலும் படிச்சுக்கோ, ஒரே ஒரு டெஸ்ட்டு நடத்துவேன், அந்த டெஸ்ட்டில் நீ 99% வாங்கினாதான் உனக்கு அரசு கல்லூரியில் இடம், மருத்துவக் கல்லூரியில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் எதுக்கு +2 வரைக்கும் படிக்க வைக்கணும்? அப்போ நம்மளுடைய தேர்வுங்கிறது சிறு குழந்தை முதலே அந்த குழந்தைய மிகச்சிறப்பாக எந்தெந்த துறையில் உனக்கு, ஏன்னா குழந்தைக்கு 9 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நம்ம ஒரே ஒரு இன்டெலிஜென்ஸை வச்சு பார்க்குறோம். ஸோ குழந்தை பருவத்துலேருந்தே அவனுக்கு என்னென்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இது எதுக்குள்ளே போகிறாங்க அவங்க, அப்படியே ஓ நீ நல்ல ஒரு எழுத்தாளனாவா, நீ ஓவியனாவா, நீ நல்ல ஒரு
தச்சு வேலைகளை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய மனிதனாவா, நீ வந்து ஒரு நல்ல பொறியாளனாவா, நீ நல்ல அரசியல்வாதியாவா, நீ நல்ல பேச்சாளனாவா, இப்படி உருவாக்கக்கூடிய திட்டம் இங்கே இல்லை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதோடு சேர்ந்து திரும்ப திரும்ப மருத்துவம் தான் மிகப்பெரிய விஷயம், அதுவே ஒரு தப்பான ஒரு பார்வை. மருத்துவன் மட்டும்தான் உயர்ந்த விஷயம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால், நான் பல பேரை என்னோட கேட்டு வரக்கூடிய சொல்லுவாங்க, மருத்துவ அறிவியல்ங்கிறது மருத்துவன் மட்டும் கிடையாது, அதில் பேசிக் மெடிக்கல் ரிசர்ச்சில் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய வந்து உயிர் தொழில்நுட்பங்களில் சரி, தாவரவியலில் சரி, மாலிக்குள்ள சரி, பயோ மெடிசனில். நான் இப்போது சமீபத்தில் அமெரிக்காவில் போயிட்டு வந்தப்போ ஒரு தெரிஞ்சு வந்த நிறைய நண்பர்கள்ட்ட பேசணும், டிஜிட்டல் தெரப்பியூட்டிக்ஸ் உலகமே வியாபித்து பார்த்து கொண்டு மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. ஒரு கேம் ஆடுறது மூலமாக பக்கவாதத்தை சரியாக முடியும்னா நம்புவீங்களா? ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது கொண்டு வந்திருக்கான், அந்த கேமை நீங்கள் ஆடும்போது உங்கள் மூளையில் எல்லாருக்குமே 10% தான் வேலை செய்யுது, 90% எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு கேமை நீங்கள் டிஜிட்டலில் நகர்த்துறது மூலமாக உன் மூளை வேலை செஞ்சிட்ருக்கோம், இது எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்ன்ட்டு உன் மூளை வேலை செய்யும்போது அதை நகர்த்துவது மூலமாக உன் கைகளை அசைப்பதற்கு, பக்கவாதத்தில் கையும் காலம் அசையாமல் இருக்கப்ப, இல்லைன்னா சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறப்ப, இந்த கேம் விளையாடுறது மூலமாக அவன் சிறுநீரை கட்டுப்படுத்திடலாம், இந்த ஆப்பை பயன்படுத்துறது மூலமாக அவன் கையும் காலையும் பயன்படுத்த முடியும்னு சொல்லி ஒரு பெரிய ஆய்வு நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம பிள்ளைங்க கம்ப்யூட்டர் படிக்கிற பிள்ளைங்கன்னு ஒரு டாக்டர் ஆயிடலாம் அப்படி தானே? ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை மிஷின் லேர்னிங் படிக்கிற குழந்தை ஒரு பெரிய மருத்துவனாக ஆகிறதுக்கான சாத்தியமும் இருக்க தான் செய்யுது. அதனால் வெறுமனை மருத்துவன் மருத்துவன்னு எடுக்கிற ஒரு விஷயமும் தப்பு. அதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீட்டில் திரும்ப திரும்ப பார்க்குறது, நீட் இல்லாத பொழுதுகளில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மூத்த மருத்துவர்கள், நவீன மருத்துவர்களே எடுத்துக்கிட்டால் கூட, பல மருத்துவர்கள் வந்து அரசு பள்ளியிலேருந்து படித்து மிகச்சிறப்பான மருத்துவ, இன்னொன்று ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வரும்போது தான் சக மனிதரை புரிந்து கொண்ட மனோபாவம் வரும். இன்றைக்கி ஒரு மருத்துவ வந்து நீட்டில் வந்து 99% வாங்குகிறான் அப்படின்னா, அதுக்கு வந்து அவன் 2 வருஷம் 500,000 ரூபா பணத்தை கொடுத்து எதையுமே தெரியாமல் அதை படித்து வரக்கூடிய பையன் தான் வர முடியும். அந்த பையனுடைய வாழ்க்கை, அவனுடைய வீடு எப்படி இருந்திருக்கும், என்னென்ன எப்படியெல்லாம் வச்சு அவனை படிக்க வைக்கிறாங்க, அப்புறம் ஒருவேளை 2 மார்க் 3 மார்க் குறைஞ்சிருச்சுன்னா, வருஷத்துக்கு 15 லட்சம் 20 லட்சம் பணம் கட்டுறாங்கன்னா, அப்புறம் அந்த பணத்தை எப்படி திரும்ப மீட்டெடுக்கிறது? ஒரு வணிக முதலீடாகத்தானே அவங்க பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. நிச்சயமாக அதுலேருந்து வெளியே வரணும் நம்ம பொதுமக்கள் கிட்ட. இப்போ இந்த பேண்டமிக் வந்த பொழுது உங்களையெல்லாம் நாங்கள் வந்து நிறைய ஃபாலோ பண்ணோம். என்னன்னா, எத்தை தின்றால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி, ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லா இருக்குமே, ஏதாவது செஞ்சால் நல்லா ஆயிடுமா அப்படிங்கிறதுனால, ஒரு சின்ன ஒரு சளி வந்தாலோ, ஒரு மூச்சு பிரச்சனையாக இருந்தாலோ, நம்ம கொரோனா வந்துருச்சோ அப்படிங்கிற பயம். ஆனால் இந்த சமூகம், இந்த காலம் வந்து முகத்தில் அரைந்தது மாதிரி, ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது, செகண்ட் வேவ் வந்தது, இப்போது மறுபடியும் கொரோனா வருமா டாக்டர்? கொரோனா, அதாவது இப்போ ஒரு புத்தகம் ஒருத்தர் ஜியோடாமின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இனி வரும் இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் தான் அப்படின்னார். உண்மையிலே நமக்கு கொரோனா கொஞ்சம் லீவ் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அது முழு ஆண்டு லீவா, அரையாட்டு லீவா, ஒரு 30 ஆண்டு லீவான்னு தெரியல. ஆமாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூழலியலாளர்களும் சரி, இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசுகிறவங்க, அதில் ஆய்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஜுனோட்டிக் வைரஸோட பிரச்சனையே, அதாவது இப்போ மீசில்ஸ் வந்தது, போலியோ வந்தப்பெல்லாம், போலியோ இத்தனை வெர்ஷன் 1, ஒமிக்ரான், டெல்டாலாம் வந்த மாதிரிலாம் வரல, இல்லை ஒரே போலியோ தான் அது. அதுக்கப்புறம் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த ஜுனோட்டிக் வைரஸ் மாற்றிக்கிட்டே இருக்கும், அது ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே இருக்கும், இவனை எப்படா உள்ளே போய் அடிக்கிறது, இப்போ இப்படி போனால் அந்த வேக்சின் கொண்டு வந்துட்டான், இப்படி போட்டால் அந்த கஷாயம் குடிக்கிறான், இப்படி போனால் இது பண்ணுறான், எப்படியாவது இவங்களுக்குள்ளே போய் அவனை அடிக்கணும்னு அது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு சமயத்தில் அதுக்கு மேலே அதுக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியாமல் வலி இழந்து போகும். அப்படித்தான் பல வைரஸ்கள் வலி இழந்திருக்கு அறிவியலாளர்கள் பார்வையில். சரி, ஒன்று போயிடுச்சு நான் திரும்ப வராதான்னு பார்த்தா, ஒரு சின்ன கணக்கு சொல்கிறாங்க, ஐபிசிசி இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் கிளைமேட் சேஞ்ச் நினைக்கிறேன், அந்த ஐபிசிசி சொல்கிறான் எவ்வளோ வைரஸ் வரும்னு கேட்டால், 630,000 வைரஸ் இது மாதிரி வரலாங்கிறான். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ வைரஸ் வந்து இது மாதிரி மனிதனுக்கு விலங்கு வழியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. அதுக்கு முக்கியமான காரணம் சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகள் தான். நம்ம வந்து புவி வெப்படைதலெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் புவி வெப்படைதல்ங்கிற ஒரு விஷயம் வந்து எத்தனை மாற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்குங்கிறத அந்த சூழலியலாளர்கள்ட்ட கேட்கும்போது தான், அவர்களுடைய அறிவியலை படிக்கும்போது தான் தெரியுது. 179 சதுர கிலோமீட்டர் அளவுள்ள அண்டார்டிகா பாறை உணவு புஷுன்னு கரைஞ்சி ஓடிடுச்சு. திபெத்தில் இருக்கக்கூடிய பல பனி அடுக்குகளுக்கு கீழே வைரஸ் எக்கச்சக்கமாக ஹைபர்னேட் ஆகி போயிருக்கு. அந்த பனி அடுக்குகள் உருகி ஓடுனதுக்கப்புறம் அந்த வைரஸ் வெளியே வந்துடும். உண்மையில் இன்னொன்று சொல்லப்போனால், இந்த பூமி வைரஸ்களுக்கானது,
பூமியே வைரோஸ்பியர் தான் அது. நாம் வந்து 4 பில்லியன் வருஷமாக தானே இருக்கோம் அதில், வந்து பூமி வந்து 4-5 பில்லியன் இருக்குது, நாம் வந்து வெறும் 1.5 மில்லியனோ 2 மில்லியனோ தான். அப்போ 4 பில்லியன் வருஷத்தில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100 வருஷம் எடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு 2.5 வாரம் கணக்கில், 100 வருஷத்தில் நம்ம வெறும் 2.5 வாரம் மாதிரி தான் நம்ம அந்த கணக்கை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பல 1000 ஆண்டுகள் வைரஸ்களால் இருந்த இந்த பூமியில் நாம் வந்து ஒட்டு கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் உள்ளே. அப்போது அதுகள் வந்து இப்போ வெளியே வருது. இப்போ பனிக்கடையில் இருக்கக்கூடிய பாறைகள் பனி உருகும்போது நாம் அந்த சூழலுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு ஒரு பூமியை தோன்றுறோம், கல்லை உடைக்கிறோம், மணலை அழுறோம், என்னென்ன குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுறோம், பிளாஸ்டிக்கில் பண்ணுறோம், பண்ணும்போது இந்த வைரஸ்கள் மேலே வரத்தா செய்யுது. இது கண்டிப்பாக இப்படித்தான் வரும், இப்படித்தான் மேலே வரத்தான். சீக்கிரமாக மறந்து போயிடுறோமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து மாஸ்க் போட்டுட்ருக்கணும் அப்படிங்கிறது, சானிடைஸ் பண்ணணும் கையை, கொஞ்சம் மஞ்சளை பயன்படுத்தணும், இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு தீவிரத்தன்மை வரும்பொழுது மட்டும்தான் அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இது மனிதனுடைய இயல்பு புரிதலே அப்படி தான். இன்னொன்று, அதை தாண்டிய ப்ரியாரிட்டிகள் நமக்கு நிறைய வருது. நீங்கள் மாஸ்க் போடுறதை விட, கையை கழுவுறதை விட, பசிக்காக சாப்பாட்டுக்காக அலைய வேண்டிய சூழல், தன்னுடைய ஸ்திரத்தன்மையை வேலையில் ஸ்திரத்தன்மையை வச்சுக்கிறதுக்காக போகிற இந்த சூழல் வரும்போது அதை தாண்டி மகிழ்ச்சிக்காகவும் அன்புக்காகவும் இயங்கக்கூடியவங்க தான் மனிதர்கள். ஒரு அடிப்படையான கொண்டாட்டமாகவும் குழுவாகவும் இயங்கினவங்க தான் நம்ம. அந்த கொண்டாட்டமும் குழு மனப்பான்மைக்கு எதிராக ஒரு விஷயத்தை நம்ம வலியுறுத்துறோம். கூட்டம் கூட்டாதேங்கிறதே மனித இயல்புக்கு மாறான. எனக்கு என்ன கவலைன்னா டாக்டர், அடிப்படை ஒழுக்கத்தோடு இருப்பதற்கே சில அபாயங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழகுதலில் இந்த மனித சமுதாயம் போயிடுச்சோ அப்படின்னு. நிச்சயமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. கோவிட் அதுதானே காட்டுது. நீங்க அடிப்படையான ஒழுக்கத்துக்கே ஒரு பெரிய சிக்கல்களில் கொண்டு போய் கொண்டு வந்து விட்டுருக்கு. இது இன்னும் காலம் கெட்டுடல. இன்றைக்கும் நம்ம வந்து அதுக்கு அவ்வளோதான், இனிமேல் முடிஞ்சிச்சு, நம்ம நெகட்டிவாக பார்க்க வேண்டியதில்லை. இப்பொழுதும் ஒரு தனி மனிதன் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்ம இந்த சூழலுக்கு எதிராக வந்து நடக்கக்கூடிய விஷயங்களில் நாம் குரல் கொடுக்கணும், நம்ம நதிகளை காப்பாற்றணும், நம்ம குளத்தை பார்த்துக்கணும். யோசிச்சு பாருங்கள், மழை இந்த 1 வாரம் 10 நாளாக அடிக்கிற மலைகளை எல்லா இடத்துலையும் பாருங்கள். இப்படி நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்போ அந்த மன்னார்குடி அந்த பகுதியில், கும்பகோணம் பகுதியில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மழை. இப்படியான மழை இங்கே பெய்யாதுங்கிறார். இந்த நாளில் மழை பெய்யாது, பருவம் வச்சு அவங்க இப்படி மழை தண்ணி அப்படியே அடிச்சுட்டு இது எதிர்பாராத மழை, உச்ச வெயில், இப்படி காலத்தை மாற்றிட்டே இருக்கும். அப்போ அப்படி நம்ம மாற்றும் போது அதனுடைய விளைவுகளை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அப்படி அப்படி நடக்காமல் இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்களை எத்தனையோ அக்கறைகளை கொண்டு வராங்க. நீங்கள் இப்படி இருங்க, உங்களுடைய சூழலை இப்படி பாதுகாத்துங்க, காடுகளை பார்த்து கொள்ளுங்க, சக விலங்குகளை, அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிற விஷயம் அதை கண்டிப்பாக நம்ம பேசணும். என்னென்னா ஹெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் இருந்துச்சு. என் நுரையீரல் நல்லாயிருக்கு, என்னோடய கண் நல்லாயிருக்கு, என்னுடைய சிறுநீரகங்கள் சரியாக, என்னுடைய கழிவுகளை வெளியேற்றுது, அதனால் நல்லமாக இருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள், ஏய் அதெல்லாம் இல்லைடா, அது மட்டும் பத்தாது, உன் மனம் நல்லாயிருக்கா, நீ மகிழ்ச்சியாக இருக்கியா, நீ நிறைவாக இருக்கியா, அழுத்தம் இல்லாமல் இருக்கியா, அதுவும் இருந்தால் தான் நல்லா அப்படின்னாங்க. சரி, அதுவும் நல்லா தான் இருக்கேன், நான் யோகாலாம் பண்ணுறேன், மூச்சை பிடிக்கும் அதை பண்ணுறேன், எனக்கு வந்து புரிதல் நல்ல புத்தகங்கள்லாம் படித்து மனமும் நல்லா இருக்குது, இறைவாக இருக்குது, பத்தாதுன்ட்டான். இப்போ அது மனம் நலமாக இருந்தவங்களும் உடல் நலமாக இருந்தவங்களும் கோவிடில் சிக்கலில் போனவங்க எத்தனை பேர் பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ரெண்டும் நல்லா இருந்தால் பத்தாது, உன் மனமும் உடம்பும் நல்லா இருந்தால் பத்தாது, உன் மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு நல்லா இருக்கணும், உன் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் அந்த செடியில் இருக்கக்கூடிய பூக்கள் நல்லா இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய தேனி நல்லா இருக்கணும், அங்கே மேலே பறக்கிற பறவை நல்லா இருக்கணும், பக்கத்தில் கடலில் மேந்துட்டு இருக்கிற அத்தனை மீன்களும் நல்லா இருக்கணும், இவையெல்லாம் நலமாக இருந்தால் தான் நீயும் நானும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற, இதைத்தான் ஒன் ஹெல்த், ஒற்றை நலம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நலமாக இருக்கிறது தான் இனிமேல் யோசிக்கணும். எதை செஞ்சாலும் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, இதை எஜுகேட் பண்ணுறதுக்கான சிஸ்டமே இல்லாமல் வெறும் பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒற்றை வேலையை கற்றுக்கொண்டால் 40 ஆண்டுகளிலிருந்து 80 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி 40 ஆண்டுகளை மனிதன் வந்து இப்படி போயிட்டுருக்கிறது, உங்களுடைய அந்த ஒற்றை நலம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எனக்கு வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சுருக்கு. டாக்டர், இப்போது நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை கேட்குறேன். நம்முடைய வாழ்க்கை சூழலில் இதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து சேரும். இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோமே. நீங்கள் ஒரு சித்த மருத்துவர், MBBS டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க, அப்பா அரசு வேலைக்காக கொண்டு போய் பள்ளி அந்த கல்லூரியில் சேர்த்தார், இப்போ நீங்கள் சித்த மருத்துவராக இருக்கிறீங்க. ஒரு சூழலியலாளராகவும் உணவியல் நிபுணராகவும் உங்களை நீங்களே அடையாளப்படுத்தி கொண்டது எப்படி, ஏன்? மாழ்வரையா, ஒற்றை வார்த்தையில் சொல்லணும்னா அவங்க தான். நான் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய உணவு நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சேன். என்னுடைய PhD முடித்தவுடனே மருத்துவ பயிற்சியை மாலை நேரத்தில் பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். என் மருத்துவமனையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறேன், ஒரு பக்கத்தில் உள்ள இடத்துல வாடகைக்கு எடுத்து கொஞ்சம் மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணுறேன். மாலை நேரத்தில் தான் கூட்டம் வருது.
ஆனால் அந்த மருத்துவமனை நடத்துக்கு வாடகை சம்பளம்லாம் கொடுக்கறதுக்கு காலையில் எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படிங்கும்போது என்னுடைய பிஎஸ்சியை வச்சு ஒரு உணவு நிறுவனத்தில் மூலிகைகள் மேல் ஆர்வம் இருந்தது அவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட போய் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டேன். ஒரு வேலை கொடுத்தாங்க. இன்டர்வியூவில் எல்லாம் நடந்தது. நான் எனக்கு வேலை கிடைச்சது. நான் போனேன். அது ஒரு மிகப்பெரிய உணவு நிறுவனம். அந்த உணவு நிறுவனத்தில் அவங்க அரிசியிலிருந்து பல பொருட்கள், அதில் உடையிற புரோக்கன் ரைஸ்லேருந்தெல்லாம் நிறைய ப்ராடக்ட் செய்கிறாங்க. அதில் மூலிகைகளோடு சேர்த்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படிலாம் ஆய்ந்து கொண்டுட்டுருக்குறோம். அப்படி பண்ணும்போது உலகம் முழுக்க எனக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. நான் நிறைய அந்த அறிவியல் நுட்பங்களை வந்து அந்தந்த பல்கலைக்கழகங்களில் இல்லை அதனோட விற்பனை செய்கிறவங்கள்ட்ட போய் அந்த டெக்னிக்கல் எக்ஸ்போசிஷன் வாங்க, அது கூட போகிறதுக்காக என்னுடைய நிறுவனம் எங்கள் வணிக ரீதியாக போகிறப்பெல்லாம் என்னை வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் சொல்கிறதுக்கு இவரையும் கூட்டு போங்க அப்படின்னு நான் ஒரு 4-5 ஆண்டுகள்லேயே ஒரு 16-17 நாடுகளுக்கு பயணித்தேன் அந்த வயசில். அப்போ போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்த்தது என்னென்னா, அது உணவு நிறுவனம். அந்த உணவுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கிறத வந்து மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து ஏன் நம்ம ஊர் மரபு அரிசியை வந்து நம்ம இது மாதிரிலாம் சந்தைப்படுத்துவதற்கான சாத்தியம் இருக்கா, மரபு அரிசிகளை வந்து இன்னும் ஆய்வுந்து அறிய முடியுமா அப்படின்னு நான் பேசும்போது முதல்ல நான் வந்து தேடினப்போ நம்மாழ்வர் ஐயாவை போய் பார்த்தேன். ஐயா, நீங்கள் மரபை பற்றி நிறையா பேசுகிறீங்க, இது மாதிரி நான். அப்போ அவர் என்கிட்ட ரொம்ப பிரியமாயிட்டார். அதுக்கப்புறம் அவர் தான் நெல் ஜெயராமன் ஐயாவை காமிச்சு கொடுத்தாங்க. அப்போது நாங்கள் போய் ஒரு அரிசியாக எடுத்து ஆய்வு செய்து அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது தான் அரிசியை தேடிட்டே இருக்கும்போது சிறுதானியம் தெரியாது. சிஎஃப்டி அறைக்கு ஒரு தடவை போகிறேன் மைசூரில். அங்கே போயிடும். அங்கே மல்லேஷின்னு ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து இது பார்த்தியா அப்படின்னு ஒரு தானியத்தை காட்டுறாரு. என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னாரு, எனக்கு தெரியல உண்மையிலே 2001-2002 தெரில, அப்படியே கோல்டன் எல்லோ கலரில் இருக்குல்ல, இது என்ன தெரியுமா அவங்க ஊரில் நாங்கள் ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட்னு சொல்லுவோம், தினை அரிசி அப்படின்னாரு. தினை அரிசியை நான் அன்றைக்கு நான் கையில் வாங்கி பார்த்தேன். எனக்கு தினைனா தெரியும், ஆனால் தினை அரிசி இப்படி கையில் எடுத்து பார்த்தது அந்த உணவியலாளர் கொடுத்தப்போ தான். அப்போ நான் கேட்டேன், அந்த கோல்டன் எல்லோ கலர் எப்படி சார் இதில் வருது அப்படின்னப்போ சொன்னால், இது வந்து பீட்டா கொரோட்டின்ஸ் இருக்குது, கண்ணுக்கு நல்லதுப்பா, எந்த அரிசிலையும் கிடையாது, தினை அரிசியில் மட்டும்தான் இருக்குது உலகத்தில், எந்த அரிசிலையும் கிடையாது. அவன் நம்ம தேனும் தினை மாவுன்னு படிச்சிருக்கோம். எங்கள் ஊர் பக்கம் சங்கரன் கோயிலில் வந்து அம்மன் கோயில் எல்லாம் மாவிளக்கு எடுப்பாங்க, அதுக்கு தினை அரிசி வச்சுவோம். கோயில்களில் புட்டமுதுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதில் தினை அரிசி இருப்போம். இப்படிலாம் படிச்சிருக்கோம். சித்த மருத்துவம் படிக்கும்போது தினை என்கிற சிறுதானியம் அது உடலுக்கு நல்லதுலாம் படித்தோம். ஆனால் அதில் பீட்டா கரோட்டின்ஸுங்கிற விஷயம் வந்து அன்னைக்கு தான் பட்டு நடி. தினை விதைக்க சாடும் புனைதோறும் சந்தனமும் குங்குமமும் அகிலும் நாரும் என்று குற்றால குறவஞ்சி. ஐயோ, அப்போ பாருங்க எவ்வளோ இலக்கிய, ஏன்னா மிக முக்கியமான தானியமாக அன்னைக்கு இருந்திருக்கு. அப்போ அப்படியும் மெல்ல மெல்ல சிறுதானியங்கள், அப்போ அந்த தானியங்களில் என்ன விஷயம் இருக்குது, கம்பில் என்ன இருக்குது, சோளத்தில் என்ன இருக்குது, காடைக்கண்ணி அரிசியில் என்ன இருக்குது, இப்படி ஒன்று ஒன்றா தேடி தேடி என்னுடைய போக்கு அதில் போக ஆரம்பிச்சிது, அவங்களோடைய போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அப்போ தான் வந்து இந்த பீட்டி கத்திரிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக பிரபாகமாச்சு. அப்போ நானும் நம்மால் வரையெல்லாம் இதை பற்றி இது வரவே கூடாது, எவ்வளோ பெரிய தீங்கு, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னப்போ விவசாயிகள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் நிறைய நாங்கள் போய் அதை பேசணுங்கிறப்ப, ஐயா என்னை வந்து நீ வாடா, நீ இந்த அறிவியல் மொழியில் இதை சொல்லு, இது என்னெல்லாம் அதில் பிரச்சனை இருக்குதுன்னு பேசுனா அவங்க என்னை ஊக்குவிச்சாங்க. நிறைய இடங்கள் போனோம். கவிதா குருகந்தின்னு ஒரு பெரிய மிகப்பெரிய சூழலியலாளர் அவங்க, இன்றைக்கும் வந்து ஆஷான் அலையன்ஸ் ஃபார் சஸ்டைன் அக்ரிகல்ச்சரில் முக்கியமானவங்க. அவங்கெல்லாம் வந்து இந்தியா முழுக்க அதை வந்து முன்னெடுத்தாங்க, அந்த பீட்டி விஷயம் ஏன் வரக்கூடாதுங்கிறப்ப. அப்போ நான் வந்து ரொம்ப தீவிரமாக அதுக்குள்ளே போய் பேச ஆரம்பிக்கும் போது தான் பூவுலகின் நண்பர்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து, அப்போவுமே எனக்கு பூவுலகின் நண்பர்களில் நெடுஞ்சொலியன் அவங்க தான் அதை நிர்வகித்தாங்க, ஆரம்பித்து முதல்ல கொண்டு வந்தாங்க. அவங்களாம் நான் ஆரம்ப காலத்தில் மருத்துவமனையில் வந்து பேசி அந்த மாற்றுச் சிந்தனைகள் கருத்துக்களை எல்லாம் அவங்க சொல்கிற, அவங்க நிறைய டோன்ட் கெட் ஸ்டக்குன்னு ஒரு புக்கு கொடுத்தாங்க, இன்றைக்கி வச்சுருக்கேன் நான் அது வேக்சின்களுக்கு எதிராக போட்ட புத்தகம் முதல்ல. அதெல்லாம் எவ்வளோ தூரம் அந்த சந்தைப்படுத்துதல் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் அப்போ அவரும் மறைஞ்சிட்டார் நெடுஞ்சொலியா இல்லை. அப்புறம் அதுக்கு பின்னாடி அதனும் அவருக்கு தொடர்ந்து இயங்கிட்டு இருந்த அசுரன் என்கிற பேரில் இயங்கினார். அவர் புதிய கல்வின்னு ஒரு புத்தகம் கூட பண்ணிகிட்டு இருந்தார், அவரும் நிறைய நண்பர். அப்போ அவங்கெல்லாம் தவறினதுக்கப்புறம் அது இயங்காமல் இருந்தது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் வந்து சுந்தரராஜன், ஆதிவள்ளியப்பன், ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை திரும்ப நம்ம மீட்டெடுத்து கொண்டு வரலாம், பூவுலகின் நண்பர்கள் இயங்கி சேர்ந்து இயங்குவோம்னு சொல்லப்போ அதில் இயங்கி அதில் சேர்ந்து முதல் விஷயமாக அந்த பீட்டி கத்திரிக்காய்க்கு எதிரான எல்லா விஷயம் எல்லா ஈடுபாட்டு நாங்கள் முழுக்க முழுக்க லாபி தான் பண்ணோம். போய் மக்கள்கிட்ட பேசுகிறது ஏன் வேண்டாம்னு சொல்கிறோம், ஏன் இதுக்கு அறிவியல் பூர்வமாக எதுக்கு தேவையில்லை அப்படி மெல்ல மெல்ல நான் அந்த சூழலியல் சிந்தனைகளுக்குள்ள முழுமையாக நான். இப்போ நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் மருந்து கம்பெனிகள் தான் நிர்வகிக்கின்றார்கள், அதை பற்றி உங்கள் கருத்து? நிறைய உண்மை இருக்குது, இல்லாமல் இல்லை. அருண்
நிகழ்ச்சி நடிப்பில் ஜி என் ஆர் குமரவேலன் இயக்கத்தில் ஷபீர் இசையில் சினம் ரசிகர்களின் ஆரவாரத்துடன் உலகெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.